ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபாஸ்ட் ரிவை. நான் உங்கள் எம்ஜி. நீங்கள் எல்லோரும் சாவு மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சாவு மூவியில் தப்பு செய்கிறவங்களை கொடூரமாக ட்ராப் செட் பண்ணி அவங்கள துடிக்க துடிக்க அவங்க கையாலேயே அவங்கள சாவடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து சாவு மூவி. இப்போ அதோட லேட்டஸ்ட் பார்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆச்சு. இப்போ அந்த மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஒன் லைனர் ஸ்டோரி என்னன்னா, எல்லா படத்துலையுமே நார்மலாக இருக்கிற பீப்புள் தான் பார்த்தீங்கன்னா ட்ராப் செட் பண்ணி கொலை பண்ணுவான். ஆனால் இந்த படத்தில் வந்து பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சு அவங்களுக்கு ட்ராப் செட் பண்ணி ஒருத்தவங்க கொலை பண்ணுறான். ஆனால் இதில் எவன் கொலை பண்ணுறான்னு சொல்லி யாரையும் கெஸ் பண்ண முடியாது. இந்த படத்துல வர எல்லாரும் மேலயும் உங்களுக்கு சந்தேகம் வரும், யார் தானே இதை பண்றான்னு சொல்லிட்டு செம்ம சஸ்பென்ஸோட செம்ம த்ரில்லிங்கா உங்களுக்கு கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்தை. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங் எவ்வளவு கொண்டு போக முடியுமோ அவ்வளவு கொண்டு போறேன். சோ இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டச் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க மூவிக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிற பிளேஸ் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த டைம் ஒருத்தவன் ஒரு பொண்ணோட பர்ஸ் திருட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அதனால மப்டில இருந்த இந்த கேப் போட்ட போலீஸ்கார அவனை ஃபாலோ பண்ணிட்டு மேடே ஓடுறான். அப்படி ஓடி போய் பார்க்கும்போது அவன் என்ன பண்றான், ஒரு ட்ரைனேஜுக்குள்ள போறதை பாக்குறான். சரி, நம்மளும் வேற வழி இல்ல, அதுக்குள்ள போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனேஜுக்குள்ள போய் பாக்குறான். அப்படி பாக்கும்போது யாரோ ஒருத்தவன் சார்ல உட்காந்து இருக்க மாதிரி தெரியுது. அதனால இவன் என்ன பண்றான், கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஒழுங்கா கையை தூக்கிடுறா, இல்லைனா அவன சுற்றுவன் சொல்லிட்டு அவன் கிட்ட போய் பாக்கும்போது அது ஒரு பொம்மன் தெரிஞ்சவன கொஞ்சம் அப்செட் ஆகுறான். அந்த டைம் பார்த்து ஒரு பண்ணி மாஸ்க் போட்டு ஒருத்தவன் அவன் மூஞ்சி துணியை வச்சு மூடுறான். அப்படி அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஒரு ட்ரெயின் போற ட்ராக் மாதிரி காமிக்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்களை கட்டி போடணும்னா பண்ணுவாங்க, கையை கட்டி போடுவாங்க, இல்லைனா கழுத்தை கட்டி போடுவாங்க. ஆனா இந்த மாஸ்க் போட்டவன் அவனோட நாக்க வெளியே எடுத்து அது ரெண்டு கம்பிக்கு நடுவுல டைட்டா புடிச்சுக்கிட்டு அதை ஒரு செயின்ல கட்டி போட்டு இவன் அப்படியே தொங்க விட்டுருக்கான். அவ்வளவுதான் இவன் மூச்சு பார்க்கும்போது இவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அவனால அந்த கட்டி போட்டு நாக்க விட்டு வெளியே வரவே முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து ஒரு டிவி ஆனாவது. அந்த டிவியில இந்த பன்னி மாஸ்க் போட்டு தான் பேசுறான். அவன் இந்த டிடெக்டிவ் பார்த்து, நீ இந்த மாதிரி இன்னசென்ட் பீப்புள் நிறைய பேரை கூப்பிட்டுன்னு போயிட்டு தண்டனை கொடுத்துருக்கு, அதனால நீ நானும் ஒரு கேம் ஆடல். இப்ப நீ நிக்கிற ட்ராக்ல ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, அந்த ட்ரெயின் உன்னை இடிச்சு சாவடிக்க கூடாதுன்னா உன்னோட நாக்க நீயே கட் பண்ணி எடுத்துட்டா நீ இந்த ஆக்சிடென்ட் தப்பிச்சு உயிரோட இருக்கலாம். அப்படி இல்லையா, அந்த ட்ரெயின் வந்து உன்னை இடிக்க நீ செத்துருவ, உனக்கு இருக்கிறது ஒரே சான்ஸ் சொல்லிட்டு அந்த வீடியோ ஆஃப் ஆகுது. அதனால இந்த டிடெக்டிவ் எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாக்க வெளியெடுக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த ரெண்டு கம்பில இருந்து நாக்கு மாட்டதுனால வெளியே எடுக்கவே முடியல. அவனும் எவ்வளவு இழுத்து இழுத்து பாக்குறான், ஆனா நாக்கு வெளியே வர மாட்டேங்குது. அந்த டைம் பார்த்து ஒரு ட்ரெயின் வருது. சரி ஓகே, நம்ம நாக்கு போனாலும் பரவாயில்லன்னு அவன் நின்று இருக்க ஸ்டூல்ல இருந்து அப்படியே கீழே விழுவான். ஆனா இந்த ட்ரெயின்ல அடிபட்டு செத்தே போயிடுறான். அப்படியே அங்க கட் பண்ணி இந்த படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல இந்த படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. இவன் பேர் தான் ஜீக். இவன் ஒரு மூணு பேர் கூட சேர்ந்து அவன் அப்பார்ட்மெண்ட் பக்கத்துல இருக்க அப்பார்ட்மெண்ட் உள்ள போய் திருடுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இவங்க திருடுற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவனும் ஒரு ட்ரக் டீலர், அவனும் ஒரு திருடம்பு இருக்கு. அவங்க கிட்ட போயிட்டு திருடிட்டு அப்படியே எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கார் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் வந்து கார் எடுத்துட்டு அந்த கேரேஜ் டோர் ஓபன் பண்றாங்க. ஆப்போசிட்ல ஃபுல்லா போலீஸ். அவ்வளவுதான், நாலு பேரும் போலீஸ் ஏமாத்திட்டாங்க. அதுல ஒரு போலீஸ் கரெக்டா ஹீரோ பார்த்துட்டுனா, ஏய் ஜீக் நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்படியே அங்க கட் பண்றாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ டிடெக்டிவ் ஆபீஸ்ல உட்காந்து அவங்க ஹெட் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா திருடுற மூணு பேர் குரூப் பிடிக்கிறதுக்காக தான் அந்த டீம்ல ஜாயின் பண்ணி அவங்க கூடவே இருந்து அவங்களை பிடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிருக்கான். ஆனா ஹீரோ யார்கிட்டயும் சொல்லாம யாரோட ஹெல்ப்பிங் கேட்காம அவன் பாட்டு தனியா பண்ணிட்டே இருக்கான் எல்லாத்தையுமே. அதனால இந்த ஹெட் பிடிச்சி அவனை சம்ம திருத்துட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து, உனக்கு ஒரு பார்ட்னர் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு ஒருத்தனை கூப்பிடுறான். இவன் பேர் தான் வில்லியம். இவன் தான் இனிமேல் உன்னோட பார்ட்னரா இருப்பான். இனிமேல் நீ எங்க போறதா இருந்தாலும் எந்த கேஸ் ஹேண்டில் பண்றதா இருந்தாலும் நீ இவன் கூட தான் இருக்க போற. நீ எங்க போறதா இருந்தாலும் இந்த வில்லியம் கூப்பிட்டு தான் போற, தனியா மட்டும் போயிருடான்னு சொல்றான். ஆனா ஹீரோக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு டைம் யாரோ ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக போகும்போது அவன் கூட இருந்த பார்ட்னர் இவன் ஹெல்ப் பண்ணவே இல்லை. அதனால ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தவன் ஹீரோட வயிற்றுல சுற்றுவான். அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அவன் யாருமே பார்ட்னர் எடுத்துக்கவே இல்லை, எல்லா கேஸுமே சோலோ தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் இந்த புது அசிஸ்டன்ட் வரும்போது இவன் ஏத்துக்கவே மாட்டேங்கிறான். ஆனா இவனோட ஹெட் சொன்னதுனால வேற வழியே இல்லை இவனுக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே அங்க வந்து வெளியே வந்து டேபிள் உட்காந்துட்டு இருக்கான். அந்த டைம் வில்லியம் ஹீரோ அப்பா போட்டோ பார்த்துட்டு, உங்க அப்பா தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷன், அவரால் தான் இப்ப நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த டைம் அவங்க ஹெட் ஹீரோ கிட்ட, அடையாளமே தெரியாத ஆளு ஒருத்தவன் ட்ரெயின்ல அடிபட்டு செத்து போயிருக்கான், சோ அவனை பார்த்துட்டு வாங்க, அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்றதுனால ஹீரோ வில்லியம் ரெண்டு பேரும் சேர்ந்து கார்ல போயிட்டு இருக்காங்க அந்த பிளேஸுக்கு. அந்த டைம் வில்லியம் ஒரு போட்டோ எடுத்து அந்த கார்ல வைக்கிறான். அந்த போட்டோல ஒரு பொண்ணு ஒரு குழந்தை இருக்கிறான். இவங்க யாருன்னு ஹீரோ கேட்கும் போது, அப்ப வில்லியம் இதனோட வைஃப், இது வந்து என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்து இந்த ஆக்சிடென்ட் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரெயின் வந்து இடிச்சதுனால சுக்குநூறு ஆயிட்டம்பளுக்கு அந்த டிடெக்டிவ் இவங்களுக்கே வந்து அவன் யாருன்னு சுத்தமா தெரியல. அதனால செத்து போனவன் யாருன்னு சொல்லிட்டு இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இந்த கிரைம் சீன் பார்த்து முடிச்சுட்டு அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் திருப்பி ஆபீஸ்க்கு வராங்க. ஆபீஸ் வந்த உடனே ஹீரோக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சல் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு பச்சை கலர் பாக்ஸ் இருக்கு. அந்த பச்சை கலர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதோட ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. அந்த பென்ட்ரைவுக்கு மேல பிளே மீன் சொல்லி எழுதிருக்கு. அதனால ஹீரோ அந்த பென்ட்ரைவ் எடுத்து போட்டு பார்க்கும்போது அதுல பண்ணி மாஸ்க் போட்டு ஒருத்தன் பேசலாம் பாத்தீங்களா, அவன் வாய்ஸ் தான் வருது. அதுல அவன் என்ன சொல்றான், ஹீரோ பார்த்து, நேத்து உங்க டிடெக்டிவ் கிட்ட ஒரு கேம் ஆடுன, அந்த கேம்ல உங்க டிடெக்டிவ் தோத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடியோ முடியுது. உடனே அந்த ஆடியோ இருக்க சிம்பிளை பார்க்கும்போது அது வந்து ஸ்பைரல் மாதிரி இருக்கு. அந்த ஸ்பைரல் சிம்பிளை பார்த்த உடனே எல்லாருமே கன்ஃபியூஷன் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்ட்ல ஜிக்ஸான்ற சீரியல் கில்லர இவங்களே சுட்டு சாவடிச்சிருப்பாங்க. இப்ப அவன மாதிரி ட்ரெஸ் போட்டு அவன மாதிரியே ஒருத்த வந்து பேசுறதுனால அப்ப வில்லியம் வேற ஜிக்ஸாவான்னு கேட்கும்போது அப்ப ஹீரோ சொல்றான், இவன் வந்து ஜிக்ஸா கிடையாது, இவன் வந்து அவனோட காப்பி கேட்டா இருப்பான். காப்பி கேட்னா அவனை காப்பி அடிச்சு அவன மாதிரி ஒருத்தன் பண்றான் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ஸ்பைரல் சிம்பிள் போட்டுருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு கிரீன் கலர் பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் எடுத்து ஹீரோ ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த பாக்ஸ்ல அந்த செத்து போனோட நாக்கு இருக்கு. அது கூடவே அவனோட
பேட்ச் இருக்கு. அப்ப அவனோட பேட்ச் வெரிஃபை பண்றாங்க. அப்புறம் அந்த நாக்கை வச்சு டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து அது மூலமா வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது அது உண்மையிலேயே ஹீரோட ஃப்ரெண்டு தான் தெரிய வருது. அப்ப அவங்க ஹெட் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி பாஸ் வீக்கோட கேஸ்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்வால்வ் ஆகிட்டு யார் தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப ஹீரோ என்னால இவங்க கூட சேர்ந்து ஒர்க்லாம் பண்ண முடியாது, எனக்கு கீழே இவங்க ஒர்க் பண்ண வைங்க, நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் யார் கொலை பண்ணானே, என்ன இன்சார்ஜா போடுங்கன்னு சொல்றான். ஆனா அது வந்து அந்த ஹெட் ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஆனா ஹீரோ எப்படியோ அந்த ஹெட்டை கன்வின்ஸ் பண்ணிட்டு இந்த கேஸுக்கு அவன் இன்சார்ஜா மாறிடுறான். இவன் இந்த கேஸுக்கு இன்சார்ஜ் ஆனதுனால மத்த யாருக்குமே இவனை பிடிக்கவே இல்லை. ஏன்னா இவன் எப்பவுமே தனியா தான் ஒர்க் பண்ணுவான், இப்ப வந்து கூட்டமா சேர்ந்து இவன் தான் இன்சார்ஜ்னும் போது எல்லாருக்கும் வந்து கோவம் வருது இவன் மேல. இருந்தாலும் ஹெட் சொன்னாங்களே வேற வழி இல்லைன்னு தான் இவன் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டோட டோர் வந்து ஓப்பன் இருக்கு. உடனே கன் எடுத்துட்டு போயிட்டு யாரா வீட்டுல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள இருக்குது அவனோட அப்பா. அவங்க அப்பா எதுக்கு வந்திருக்கானா, இந்த மாதிரி அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான், சோ அதுக்காக ஆறுதல் சொல்ல வந்திருக்காரு. ஆறுதல் சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் இந்த கேஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், ஒரு நாள் ஃப்ரீயா இருக்க டைம்ல டின்னர் இருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இந்த கேஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட லைஃப் நடந்த அந்த கொடூரமான விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அந்த டைம் பீட் என்ற ஆபீசர் கூட ஹீரோ பார்ட்னரா இருந்திருக்கான். ஒரு நாள் பீட்டும் ஹீரோவும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஏதோ ஒரு கேஸோட விட்னஸ் மீட் பண்ணதுக்காக போயிருக்காங்க. அப்படி மீட் பண்ணும்போது அப்ப பீட் வந்து அந்த விட்னஸ் சுட்டு சாவடிச்சிடறான். அப்ப ஹீரோ வந்து என்ன ஆச்சு அவனை சுட்டன்னு கேட்கும்போது உடனே பீட் சொல்றான், அவன் என்ன சுட வந்தான் அதனால நான் சுட்டு அப்படி சொல்றான். அப்ப ஹீரோ அவன் விட்னஸ் ஆச்சு அவன் எப்படி உன சுட வரும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு குவஸ்டின் வருது. ஆனா அதுக்கு அந்த பீட் எதுவும் ஆன்சர் சொல்லாம அங்க வந்து கிளம்பி போயிட்டான். இதுவும் ஒரு ரீசன் அவன் வந்து பார்ட்னர் வேணான்னு சொல்றதுக்கு. அங்க கட் பண்ணி அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க குரூப் எல்லாருமே சேர்ந்து இந்த கேஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அந்த டைம் வில்லியமோட போன் சுவிச் ஆஃப் ஆகிறதுனால அவன் வீட்டுல யார்கிட்டயும் பேச முடியல, அதனால அவன் ஹீரோட போன் வாங்கிட்டு போறான். அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு இருக்க டைம்ல அவங்க பாஸ் உள்ள வந்து இந்த சிட்டி உள்ள எவ்வளவு கேமரா இருக்குது, ஒரு கேமரா கூடவா இந்த பாஸ் வீக் வந்து கேப்சர் ஆகல, சோ அவன் லாஸ்ட் எங்க போனா சொல்லி செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றதுனால இந்த டிடெக்டிவ் ஃபிச்சும் அவன் கூட இருக்க லேடியும் அவன் எங்க லாஸ்டா போனா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போனவங்க ஒரு கடையில இருக்க கேமரா பாக்குறாங்க. அந்த கேமரா அங்க பாக்கணும்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அந்த கடைக்காரன் கடை க்ளோஸ் க்ளோஸ்ன்றான். அப்புறம் அவங்க பேட்ச் தூக்கி காட்டும் போது உடனே அவங்க அலோவ் பண்றான் உள்ள. இதே டைம் ஹீரோட அப்பா யாருக்கும் தெரியாம தனியா ஒரு பிளேஸ்க்கு நடந்து போறாரு. இதே டைம் ஃபிச் அந்த பாஸ் வீக் யார துரத்தின்னு போறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறான். அப்ப அந்த கூட இருக்க லேடி நான் உடனே ஹீரோ கிட்ட சொல்ல அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் தேவையில்ல நானே பாத்துக்கிறேன் அவெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு ஃபிச் என்ன பண்றான் தனியா அந்த பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கான். இதே டைம் ஹீரோவும் அசிஸ்டன்ட் காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோ வந்து தூங்காம அந்த கேஸ பத்தி யோசிச்சுட்டே இருக்கான், அதனால ஹீரோட அசிஸ்டன்ட் அவன் கூடவே இருக்கான். அப்ப ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட நீயாவது கிளம்பி போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால அந்த அசிஸ்டன்ட் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போயிடறான். இதே டைம் ஃபிச் இந்த பாஸ் வீக்க துரத்தின்னு போனவன் யாருன்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால தான் பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் குள்ள என்டர் ஆகி அந்த பில்டிங் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பில்டிங் குள்ள ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். அதனால ஃபிச் என்ன பண்றான் அவன் கிட்ட போயிட்டு அவன் போட்டிருக்க பெட்ஷீட் வலிக்கு பார்க்கும்போது அதுல பன்னி மாஸ்க் இருக்கு. இதை பார்த்து பயந்து போன ஃபிச் உடனே அவங்க டீம் மேட்டை கூப்பிட ட்ரை பண்றான் போன்ல. ஆனா யாருமே கால் எடுக்க மாட்டாங்க, எல்லாரும் பிஸியா இருக்கிறதுனால சரி ஓகே நம்ம இங்கிருந்து கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவன் அவன் மூஞ்சியை துணியை போட்டு மூடுறான், அப்படியே அங்க கட் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபிச் மூச்சு பார்க்கும்போது அவன் தலையில எவனோ ஒருத்தன் கம்பி வச்சு மூடி வச்சிருக்கான். ஒவ்வொரு விரலையும் நல்ல இரும்பலான ஒரு செயின் மாதிரி இருக்கும், அந்த செயினை வந்து அவன் விரல்ல போட்டு விட்டுருக்கான். அப்ப திரும்ப அந்த பன்னி மாஸ்க் போட்டோட வாய்ஸ் கேக்குது, ஹலோ டிடெக்டிவ் ஃபிச் நம்ம ஒரு கேம் ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவன் அசிஸ்டன்ட் கால் பண்ணி என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப வில்லியம் சொல்றான், இல்ல இந்த பாஸ் வீக்கோட கேஸ் தான் பத்தி டீட்டெயில் செக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். அந்த டைம் பார்த்து வில்லியமோட குழந்தை அழுகுது. அப்ப ஹீரோ வில்லியம் கிட்ட சரி சரி ஓகே உடனே சீக்கிரம் தூங்க, இந்த கேஸ் பத்தி நினைக்காத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால அவனும் சரி ஓகேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அப்பா இந்த மாதிரி நைட் டின்னருக்கு வான் சொல்லிருப்பாரு, அதனால என்ன பண்றான் இந்த கேஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அவங்க அப்பா பாக்கிறதுக்காகவும் அவங்க வீட்டுக்கு போய் பாக்குறான். ஆனா அவங்க அப்பா அவங்க வீட்டுல இல்ல, என்னாச்சு என்ன டின்னருக்கு வர சொல்லிட்டு அவர் எங்க போயிடாது சொல்லிட்டு இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே அங்க கட் பண்ணி அதுக்கப்புறம் டிடெக்டிவோட ஆபீஸ் காமிக்கிறாங்க. அப்ப ஒரு கொரியர் பாய் வந்து டிடெக்டிவ் ஜீக்கு ஒரு கொரியர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலர் பாக்ஸ் கொடுக்குறான். அதை வாங்கின லேடி அந்த பச்சை கலர் பாக்ஸ் எடுத்து வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறான். ஹீரோ என்ன பண்றா அதை ஓபன் பண்ணி பாக்கும்போது அது ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. ஹீரோ அந்த டப்பால இருக்க பென்ட்ரைவ் எடுத்து பிளே பண்ணி பாக்கும்போது அதே மாதிரி ஒரு கார்ல ஒரு ஸ்பைரல் டயக்ராம் மறைஞ்சிருக்கு. அப்ப அந்த பண்ணி மாஸ்க் போட்டு சொல்றான், நான் இந்த மாதிரி உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொருத்தரா எடுத்து நான் கொலை பண்ண போறேன், முடிஞ்சா உங்களை காப்பாத்திக்கங்கன்னு சொல்றான். அந்த பண்ணி மாஸ்க் போட்டோம் பேசி முடிச்ச உடனே இந்த ஸ்பைரல் டயக்ராம் போட்ட அந்த வண்டி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கார் ஓபன் பண்ணி பாக்கும்போது அப்போ ஒரு சித்து பொண்ணு பண்ணி டெமான்னு கீழே விழுது. அப்போ ஹீரோ ஒரு பாக்ஸ் பாக்குறான், அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா பாக்ஸ் ஃபுல்லா அந்த கட் பண்ண விரல் இருக்கு, கூடவே ஒரு பேட்சும் இருக்கு. அந்த பேட்ச்ல இருக்கிற நம்பரை செக் பண்ணி பாக்கும்போது அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த டைம் ஹீரோ அவன் நடந்த ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான், அதுல என்ன நடந்துச்சுன்னா ஹீரோ வந்து ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக ஃபிச் கூட சேர்ந்து போயிருப்பான். அப்படி போன வழியில அவன் கையில கன் இருக்குது பாத்துட்டு எனக்கு பேக் சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திக்கிட்டே இருப்பான். அப்ப ஃபிச் ஹீரோ பக்கத்துல தான் இருப்பான், ஆனா அவனுக்கு ஹெல்ப் பண்ண போக மாட்டான், வெயிட் பண்ணிட்டே இருப்பான். அதனால ஹீரோ சரி ஓகே நம்மளே தனியா ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தனை சுரத்துக்காக போவான். அந்த டைம் பார்த்து நிறைய கன் சவுண்ட் கேட்கும், அதனால ஃபிச் அங்க வந்து ஓடி போய் பார்க்கும்போது ஹீரோட வயிற்று சுட்டுறாங்க. அந்த டைம் பார்த்து நிறைய போலீஸ் ஆபீஸ் எல்லாம் வந்துடுறாங்க, கூடவே ஹீரோட அப்பாவும் வராரு. ஹீரோட அப்பா வந்து எல்லாருக்கிட்டையுமே இந்த என் பையன் மூணு வாட்டி பேக்கப் பையனும் பேக்கப் பையனும் சொல்லி கத்துனான், ஆனா எவனுமே போய் ஹெல்ப் பண்ணவே இல்லை, என் பையன் தனியா விட்டுடி அப்படி யார் போல யார் இவன் பக்கத்துல இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாரும் சைலண்டா இருக்காங்க. அப்ப அவரு நான் உங்களோட டிராக்கிங் எது செக் பண்ணி பார்க்க போறேன், யாராவது ஒருத்தன் பக்கத்துல இருந்தும் ஹெல்ப் பண்ண போனா கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டேன் சொல்லும் போது உடனே ஃபிச் என்ன பண்ணுவான், அங்க இருந்து கிளம்பி போக பார்ப்பான். அப்ப ஹீரோட அப்பா அவனை போட்டு சம்மடி அடிப்பான், உன்னோட ஹீரோவால என்னோட பையன் செத்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சம்மடி அடிப்பான். அதெல்லாம் வந்து இப்ப ஹீரோ நினைச்சு பாக்குறான். அங்க கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபிச் இறந்து போன இடத்த ஹீரோ வந்து பாக்குறான். அப்படி பாக்கும்போது அந்த இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிளட்
டெட்டா இருக்கு. அப்ப அந்த ஃபிட்ச் எப்படி செத்து போயிருப்பான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஃபிட்சோட தலை ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்லா இரும்பு வச்சு கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. அவனோட ஒவ்வொரு பிங்கர்லயும் ஒரு இரும்பு வலையை வச்சு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த பண்ணி மாஸ்க் போட்டவன் ஃபிட்ச் கிட்ட பேசுவான், நீங்க ஒரு இன்னசென்ட் பையனை தேவையில்லாம சுட்டு அவனை கொலை பண்ணிருக்கீங்க, அவன் உங்களை மதிக்கல, உங்களை எதிர்த்து பேசின ஒரே காரணத்துக்காக அவனை சுட்டு சாவடிச்சிருக்கீங்க, அதனால நீங்க உட்காந்துருக்க டப்புக்கு மேல ஒரு தண்ணி ஊத்திட்டே இருக்கு. இந்த தண்ணி வந்து இன்னும் 90 செகண்ட்ஸ்ல அந்த டப்புக்கு மேல இருக்க அந்த காப்பர் ஒயரை டச் ஆயிரும். அப்படி காப்பர் ஒயரை டச் ஆயிடுச்சுன்னா அதனால கரண்ட் ஷாக் ஆயிடுச்சு, நீங்க அப்படியே செத்து போயிருவீங்க. அப்படி இல்ல நான் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும், உங்க விரலால தானே அந்த கண்ணை சுட்டீங்க நீங்க, சோ அதனால உங்க விரல நீங்க தியாகம் பண்ணி ஆகணும். அப்படி தியாகம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு, உங்க வாய்க்கு பக்கத்துல ரெண்டு கம்பி இருக்கும், அந்த ரெண்டு கம்பியை நீங்க அழுத்துனீங்கன்னா அதனால ஒரு மிஷின் ஆன் ஆகும். அந்த மிஷின் என்ன பண்ணுவோம், உங்களோட கை விரல அப்படி துண்டா எடுத்துட்டு போயிடும். சோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க கை விரல் போனாலும் பரவாயில்ல, அந்த கம்பியை கடிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சிட்டு எப்படியாவது வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கரண்ட் ஷாக்ல செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணி மாஸ்க் போட்டவன் கிளம்பி போயிடும். அதனால ஃபிட்ச் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் விரல் போனாலும் பரவாயில்லனா அந்த கம்பியை கடிச்சு அவன் எப்படியாவது உயிரை காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா ஒரு சுச்சுவேஷனுக்கு மேல அவனால கடிக்க முடியல, ஏன்னா அவனோட விரல் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி பிச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்கு. அந்த கம்பியை கடிக்கும் போது அந்த மிஷின் ஆன் ஆகுது, விரல் பிச்சுக்கிட்டு போகுது. அதனால அந்த கம்பி அவனால கடிக்க முடியல, அவன் வழி தாங்கவும் முடியல. அவன் எப்படியாவது உயிர் தப்பிக்கணும்னா அந்த கம்பியை நல்லா கடிக்கிறான், அதனால அவன் விரல் பிச்சுக்கிட்டு போகுது. அதுக்குள்ள தண்ணி காப்பரோட டச் பண்றதுனால அவன் ஷாக் கடிச்சு செத்தே போறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஃபிட்ச் கூட அந்த பொண்ணு கிட்ட என்ன ஆச்சு, அவனுக்கு எதுக்கு தனியா விட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது அப்ப அவன் சொல்றா, அவன் ஃப்ரெண்டு சாவத்துக்கு முன்னாடி ஒரு ஆளை திருத்திக்கிட்டு போனான், அவன் பேர் வந்து பென்னி, அவன் இருக்கிற இடையே இந்த ஃபிட்ச்க்கு தெரியும் சொல்லிட்டு அவனை பார்க்கறதுக்காக வந்தான். ஆனா ஃபைனலா இவனே செத்து போய் கிடக்குறான். இதை சொன்ன உடனே ஹீரோ டிசைட் பண்ணிட்டான், இந்த கொலைக்கெல்லாம் காரணம் அந்த பென்னின்ற அந்த திருடு மட்டும்தான். அதனால ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பென்னியோட ஃப்ரெண்டு பார்க்க போயிட்டு அவன் காலெல்லாம் ஓடிச்சிட்டு அவன் எங்க இருக்கான்னு விசாரிக்கும் போது அவன் ஆல்ரெடி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்றதுனால உடனே இவங்க ரெண்டு பேரும் அப்செட் வராங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவனோட அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் கிட்ட, உங்களுக்கு யாராவது எனிமி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்போ ஹீரோ எதுக்கு அப்படி கேக்குறேன்னு கேட்கும்போது, இல்ல அந்த மாஸ்க் போட்ட சைக்கோ கில்லர் எப்பவுமே உங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணி உங்ககிட்ட தான் பேசிட்டே இருக்கிறான், எனக்கு தெரிஞ்சு உங்களோட எதிரியோ இல்ல உங்க கூட இருந்தவங்களோட எதிரியோ இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதனால ஹீரோ அங்கிருந்து ஒரு சர்ச்சுக்கு கிளம்பி வரான். சர்ச்சுக்கு கிளம்பி வந்துட்டு பீட்ன்ற ஒருத்தனை மீட் பண்றான். இந்த பீட் வேற யாரும் கிடையாது, அந்த பிட்னஸா இருந்த ஒருத்தனை சாவடிச்சுட்டு அவன் என்ன சுட வந்தான், நான் சுட்டேன் சொன்ன பாத்தீங்கன்னா அவன் தான். இப்ப பீட் கிட்ட ஹீரோ கேக்குறான், நீ எதுக்கு அந்த விட்னஸ் சுட்ட, உண்மையில அந்த விட்னஸ் உன்னை சுட வந்தானு கேக்கும் போது அப்ப பீட் சொல்றான், நானா அந்த விஷயத்த பண்ணல, நாங்களாம் ஆர்டிகல் 8 படி ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல எங்களுக்கு வந்து ஃபுல் பவர் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி யாருமே கிரைம் பண்ணக்கூடாது, எல்லா கிரிமினல்ஸும் காலி பண்ண சொல்லி, அதனால நாங்க எல்லாருமே காலி பண்ணோம், அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்ததுனால அந்த விட்னஸ் சாவடிக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ பீட் கிட்ட, நீ ஜூலை 4th 9:30 எங்க இருந்த அப்படின்னு கேட்கும் போது அப்ப அவன் சொல்றான், நான் அந்த டைம் ஒருத்தவங்க கூட சண்டை போட்டேன், ஒரே அடியில் நாக் அவுட் பண்ணேன், அதனால போலீஸ் என்ன புடிச்சிட்டு போயிட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வச்சாங்க, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஹீரோ அப்படியே அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான். அப்படியே அங்கிருந்து வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போய் செக் பண்ணி பாக்கிறான், அவங்க அப்பா இன்னும் வரல, அவங்க அப்பா காலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்க கட் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் வில்லியம் கால் பண்றான். ஆனா வில்லியமோட போன் ரிங் ஆகல, அவனோட வாய்ஸ் மெயில் மட்டும் அவன் கேக்குது. அந்த டைம் பார்த்து ஒரு கொரியர் பையன் பெரிய பச்சை கலர் பாக்ஸ் எடுத்துட்டு வரான். இதை பார்த்த உடனே எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் அவனை மடக்கி அவன் கீழே படுக்க வச்சு இந்த பாக்ஸ் யார் கொடுத்தா கொடுத்தா கட்டினிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோ அவங்க கிட்ட வந்து அந்த பாக்ஸ் பாக்குறான். அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அவங்க கூட இருக்க ஒருத்தவன் ஜீக், இதை பாக்கிறதுக்கு நார்மல் பாக்ஸ் மாதிரி இல்ல, நான் உடனே பாம்ப் ஸ்குவாட் கால் பண்றேன், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோ எல்லாரும் வெளியே போங்க வெளியே போங்கன்னு சொல்றதுனால எல்லாரும் வெளியே கிளம்பிடுறாங்க. அப்ப வெறும் 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஹீரோ அவனோட ஹெட், அந்த ஹெட்டுக்கு கீழே இருக்கிற அசிஸ்டன்ட், இந்த 3 பேர் இருக்காங்க. எல்லாருமே வெளியே வச்சுட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது அப்ப அதுல ஒரு குட்டி பொம்மை பண்ணி தல, அப்புறம் ஹியூமனோட ஸ்கின் ரெண்டு இருக்கு. இது யாரோட ஸ்கின்னா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பாக்குறான். அந்த லெட்டர்ல இன்னும் நிறைய பாடிஸ் வந்து உங்களுக்கு வர வேண்டியது இருக்கு, இன்னும் நிறைய போலீஸ் ஆஃபீஸ் ஆக வேண்டியது இருக்கு, எல்லாத்தையும் நல்லா வெயிட் பண்ணி பாத்துட்டே இருங்க, எல்லாருமே காலி பண்ணிட்டு ஃபைனலா ஜீக் உன்னோட தலையை மட்டும் நான் வச்சுப்பா அப்படின்னு சொல்றான். இது படிச்சு முடிச்ச உடனே இந்த ஸ்கின் யாரோடதா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி பாக்கும்போது அந்த ஸ்கின்ல சார்லின்ற நேம் எழுதிருக்கு. அந்த சார்லின்ற நேம் யாரோடதுன்னா ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவனோட பையனோட பேர். அவன் பையன் பேரை பச்சை குத்திருப்பான். இப்ப அவனோட ஸ்கின்னையே கட் பண்ணி எடுத்து வந்ததுனால இப்ப ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அவன் கூட இந்த அசிஸ்டன்ட் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ அவன் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல தோலை அப்படியே உரிச்சு போட்டு வெறும் எலும்பு சதியம் வச்ச ஒரு உடம்பு மட்டும் அப்படி தொங்க விட்டுருக்கான். இதை பார்த்த உடனே எல்லாருமே வந்து ரொம்ப செம ஷாக்ல இருக்காங்க. அப்ப அந்த பாடிக்கு பக்கத்துல ஒரு டேப் இருக்கு. அந்த டேப்ல என்ன சொல்லிருக்கானா, இந்த மாதிரி உன் கூட இருந்த அசிஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப திறமசாலியாம எல்லாத்திலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு உன்னதான் வந்து இன்ஸ்பிரேஷன், உங்க ஃபாதர் தான் இன்ஸ்பிரேஷன், வந்து உங்க கூட அசிஸ்டன்டா இருந்தானே, இப்ப அவனை எப்படி தொங்க விட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ இருக்கு. இதை கேட்ட உடனே ஹீரோ செம்மையா அப்செட் ஆயிட்டு அங்கிருந்து வெளியே வரும். அப்ப ஹீரோ அவனோட ஹெட் ஹாஞ்சி கிட்ட, நான் இந்த மாதிரி வில்லியமோட வைஃப் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வில்லியம் இறந்துட்டான்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. இதே டைம் ஹீரோட அப்பா கிட்ட வந்து இந்த ஹெட் ஹாஞ்சிக்கு ஒரு மெசேஜ் வருது, நீ கோல்ட் கேஸ் ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்க கேஸ் ஃபைல் 9-4-6 எடுத்து பாரு, இப்ப நடந்திருக்க ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கும் டீடைல் தெரியும் அப்படின்னு சொல்றதுனால அதனால ஆஞ்சி அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, நான் இந்த மாதிரி கோல்ட் கேஸ் ரூமுக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் தனியா பேஸ்மெண்ட் போயிட்டு இருக்கான். இதே டைம் ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு வில்லியமோட ஒய்ஃபுக்கு இவன் செத்து போயிட்டான்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணதுக்காக போயிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து வாக்கி டாக்கில ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ஒருத்தன் வெட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்றதுனால ஹீரோ அதுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அங்க போய் பாக்குறான். அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்ல ஒரு பண்ணி மாஸ்க் போட்ட ஒருத்தவன் என் கையை வெட்டிட்டு போயின்னுட்டான், எந்த ஒரு ரீசன் இல்லாம வெட்டிட்டு போனான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது அப்ப அவன் சொல்றான், அவன் வந்து வேன்மனே வந்து என்ன அட்டாக்
பண்ணா, நானும் எவ்வளவு தடுக்க பார்த்தா ஆனா யாரும் தடுக்க முடியல, ஆனா வேணும்னே வந்து அட்டாக் பண்ணிட்டு இங்க வந்து ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. லாஸ்டா ஒரு பார்சல் வரும்போது உன்னோட தலையை நான் எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, அது தலை கிடையாது, அவங்க டிபார்ட்மெண்டோட ஹெட், ஹீரோட ஹெட் ஹேஞ்சி தூக்கத்துக்காக தான் இப்ப அவன் அந்த இடத்துக்கு போயிருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ஹேஞ்சி பக்கத்துக்காக அவங்களோட ஆபீஸுக்கு போறான். இதே டைம் ஹேஞ்சி கீழே வந்து பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே அங்க வந்து வெளியே போலாம் ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா டோர் லாக் ஆயிருது. அப்புறம் பார்த்தா ஒரு புகை யாரோ ஒருத்தன் போடுறான், அதனால ஹேஞ்சி அப்படி மயக்கம் போட்டு விடுறான். மூச்சு பார்க்கும்போது அவ மூஞ்சில ஒயிட் துணியால மூடி இருக்கு, அவளுக்கு மேல ஒரு குழா இருக்கு, அந்த குழால வேக்ஸ் நல்லா சுட சுட கொட்டுற ஸ்டேஜ்ல இருக்கு. அப்ப அவ கையில ஒரு பிளேயர் மாட்டுது, அந்த பிளேயர் ஓபன் பண்ணிட்டு பிளே பண்ணி பார்க்கும்போது அப்ப அந்த மாஸ்க் போட்டோம்னா சொல்றானா, இந்த மாதிரி உங்க கீழே இருக்கிறவங்க எல்லா தப்பையும் நீ ஈஸியா கவர் பண்ணி அவங்க தப்பே பண்ணாத மாதிரி காமிச்சிட்டேன், இப்ப அதனால உன் மூஞ்சி நான் கவர் பண்ணிட்டேன், இப்ப உனக்கு மேல சுட சுட வேக்ஸ் இருக்கு, அந்த வேக்ஸ் உன் மூஞ்சில ஊத்த போது நீ ரெண்டு தப்பிக்கணும் உயிரோடு இருக்கணும்னா உனக்கு ஒரே வழிதான் இருக்கு, உன் கழுத்து கடல ஒரு பிளேட் இருக்கு, அந்த பிளேட்ல உன்னோட கழுத்தை அறுத்துக்கிட்டு உன்னோட ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல அதை நீ டச் பண்ணிட்டேனா ஆட்டோமேட்டிக்கா இந்த பாயிலிங் வேக்ஸ் நின்றும், அப்படி இல்லையா இந்த பாயிலிங் வேக்ஸ் டோட்டலா உன் மூஞ்சில ஊத்தி நீ டோட்டலா செத்து போயிருவே, நீ அந்த பிளேட்ல என்னதான் உன்னோட ஸ்பைனல் கார்டு அறுத்துக்கிட்டா கூட நீ உயிரோடு தான் இருப்ப, ஆனா உன்னோட கைகள் எதுவுமே அசைக்க முடியாது, உன்னால அதை பண்ண முடியலனா இந்த மேல இருக்க வேக்ஸ் அப்படியே உன் மூஞ்சில ஊத்தி உன் மூஞ்சி ஃபுல்லா கவர் பண்ணிடும், உன்னோட சாய்ஸ் சொல்லிட்டு அந்த கேம் ஸ்டார்ட் ஆகும். அஞ்சும் எவ்வளவு ட்ரை பண்றான், ஆனா அந்த சுடுசுட வேக்ஸ் ஊத்துறதுனால அவளால் தாங்கிக்கவே முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறா. அவளோட கழுத்தும் பாத்தீங்கன்னா அப்படி கட் ஆகிட்டே இருக்கு. இவளுக்கு இந்த கழுத்து துண்டாக்குறதா இல்ல மூஞ்சில வர வேக்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறா. இதே டைம் ஜீக்கு ஆஞ்சி எங்க போயிட்டு ஆஞ்சி எங்க போயிட்டு சொல்லிட்டு அவளை தேடிக்கிட்டே வரான். அவளை தேடிக்கிட்டு அவனோட அசிஸ்டன்ட் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பேஸ்மெண்ட்ல வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவன் மூஞ்சி ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிளாக் கலர் வேக்ஸ் ஊத்தி அப்படியே ஒட்டி கிடக்குது. அப்போ ஹீரோ என்ன பண்றான், அவன் கிட்ட வந்து நீ உயிரோட தான் இருக்க உயிரோட தான் இருக்க வெயிட் பண்ணி சொல்லிட்டு அப்படியே அந்த வேக்ஸ பிச்சு எடுக்கிறான். மூஞ்சில இருக்கிற தோல் எல்லாம் பிச்சுக்கிட்டு வருது. ஆனா இவன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஆஞ்சி செத்தியா போயிட்டான். ஆஞ்சியை காப்பாத்த முடியாதனால ஹீரோ செம்ம கோவத்துல வந்து யார்தான் இவ்வளவு சாவடிச்சான்னு அங்க இருக்கிற கேமரால இருக்க ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது ஆஞ்சி உள்ள போனது மட்டும் பர்டிகுலரா யாரோ ஒருத்தன் கட் பண்ணிருக்காங்க. இது யார் செக் பண்ணா, இது யார் ஆக்சஸ் பண்ணா சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேரோட நம்பர் எல்லாம் வருது. இதெல்லாம் யாரோட ஐடினு கேட்கும்போது இதெல்லாம் லாஸ்டா வந்து ஆக்சஸ் பண்ணவங்களோட ஐடி இதெல்லாம் அப்படின்னு சொல்றான். அப்ப ஆஞ்சியோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான், உங்க அப்பாவுக்கும் இதுல ஒரு ஆக்சஸ் இருக்கு, உங்க அப்பாவாலும் எடிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதனால ஹீரோ ஒண்ணுமே புரியாம அவங்க கிட்ட என்னன்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப ஆஞ்சியோட அசிஸ்டன்ட் உங்க அப்பா லாஸ்டா உங்ககிட்ட பேசி எத்தனை நாள் ஆகுது, சோ எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா தான் அதெல்லாம் பண்றாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதனால கோவப்பட்ட ஹீரோ அவன் அடிக்கிறதுக்காக போறான். அப்ப ஆஞ்சியோட அசிஸ்டன்ட் சொல்றான், நீ ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்க இந்த விஷயத்துக்கு சீக்கிரம் கண்டுபிடி அப்படின்னு சொல்றான். இதனால ஹீரோ என்ன பண்றான், கோவப்பட்டுக்கிட்டு பீட்டை பாக்கிறதுக்காக வரான். பீட்டனா அங்க இல்லவே இல்ல, அதனால அங்க இருந்துகிட்டே அவங்க அப்பா கால் பண்றான், எங்க தான் போயிட்டீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெயில சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அவங்க அப்பா கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது. அந்த டைம் பார்த்து ஹீரோட மூஞ்சில யாரோ ஒருத்தவங்க துணியால கவர் பண்றாங்க, அங்க கட் பண்ணி ஹீரோட அப்பா காமிக்கிறாங்க. இப்ப இவர் என்ன பண்றாரு, இந்த ஸ்பைரல் இருக்க அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு கையில துப்பாக்கி எடுத்துட்டு அந்த மாஸ்க் போட்டவனை தேரத்துக்காக போறாரு. அப்படி போகும்போது யாருமே அந்த இடத்துல இல்லாதனால சரின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது அவரோட மூஞ்சில யாரோ ஒருத்த துணி முடுறான், அப்படியே அங்க கட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோவை காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோ தூக்கத்துல முழிச்சு பாக்குறான், அவனோட கை யாரோ கட்டி போட்டுருக்காங்க, அது பக்கத்துல ஒரு அறம் இருக்குது. சரி ஓகே, அறத்தை வச்சு அறக்கலாம் ட்ரை பண்ணும்போது அப்ப ஒரு ஹேர் பின்ன பாக்குறான், எதுக்கு தேவையில்லாம நம்ம அறத்தை எடுத்து அறக்கணும்னு சொல்லி அந்த ஹேர் பின்ன எடுத்து லாக் ஓபன் பண்றான். ஓபன் பண்ணிட்டு பாக்கும்போது நடுவுல யாரோ ஒருத்தவங்களை கட்டி போட்டு தொங்க வச்சிருக்காங்க, மூஞ்சில ஒரு துணியை போட்டு மூடி வச்சிருக்காங்க. அதனால ஹீரோ போயிட்டு அந்த துணி எடுத்து பாக்கும்போது அது வந்து பீட்டு. உடனே அவங்க கிட்ட நீ தானே இந்த மாதிரி ஆஞ்சியை கொலை பண்ண, சிஸ்டம் ஹேக் பண்ண, என்னோட ஃப்ரெண்டை கொலை பண்ண, அதே மாதிரி என்னோட அசிஸ்டன்ட் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப அந்த பீட்டுக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல, இது என்ன ரிவெஞ்சா, என்ன முதல்ல காப்பாத்துற அப்படின்னு சொல்றான். அப்ப அவனோட கழுத்துல அந்த பிளே மின் பட்டன் இருக்கு, அதை பிளே பண்ணி பாக்குறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டவன் இவன் கிட்ட சொல்றான், இவன் ஒரு விட்னஸ் ஆன இன்னசென்ட்ட தேவை இல்லாம கொலை பண்ணிருக்கான், அதுக்கு இவனுக்கு தண்டனை இவனோட மரணம் தான், அவன் இதுல இருந்து தப்பிக்கணும்னா உன் கையில தான் இருக்கு, இவனை பூட்டி வச்சிருந்த பூட்டை நீ அவுத்துட்டனா இவங்க இருந்து தப்பிச்சிடலாம், இல்ல இவன் தப்பு பண்ணிட்டா சாவணும்னா அது உன் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு மிஷின் ஆன் ஆகுது. இது என்ன மிஷின் பாத்தீங்கன்னா, இந்த பாட்டில் எல்லாம் அரைச்சிட்டு வந்து வேகமா ஃபோர்ஸ் அடிக்கும் அந்த ஒரு மிஷின் போல இருக்கும். அந்த மிஷின் ஆன் பண்ணதுனால நிறைய பீர் பாட்டில் எல்லாம் வருது, பீர் பாட்டில் எல்லாம் வந்து இந்த மிஷின்ல அரைஞ்சு துண்டு துண்டா வந்து பாட்டில வந்து மேல போடும். இதை பார்த்த உடனே ஹீரோ போச்சுரா சாமின்னு சொல்லிட்டு அங்க வந்து எஸ்கேப் ஆகி வெளியே வரும். அப்படியே அந்த பாட்டில் மிஷின்ல அரைஞ்சு பீட்டு மேல அப்படியே தெரிக்குது பயங்கரமா, அப்படி எல்லா பாட்டிலும் வந்து வேகமா அடிக்கிறதுனால அவன் முது கிழிஞ்சு ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கு. அவன் ஹீரோ கிட்ட என்ன காப்பாத்துறா, எப்படியாவது என்ன காப்பாத்துறான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஹீரோக்கு எப்படி காப்பாத்துன்னு தெரியவே இல்லை, அவனும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறான் ஆனா அவனால முடியவே இல்லை. அப்புறம் பார்த்து ஒரு டஸ்ட்பின் இருக்கு, அந்த டஸ்ட்பினை தூக்கி பார்க்கும்போது அதுல சாவி இருக்கு. உடனே டஸ்ட்பின் எடுத்து அவன் மூஞ்சலாம் கவர் பண்ணிக்கிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டு அந்த லாக்கர் ரிலீஸ் பண்றான். ரிலீஸ் பண்ணிட்டு பீட் திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்றான். பீட் அவ்வளவுதான், ரத்தம் ஊத்தி செத்தே போயிட்டான். இந்த பாட்டில் ஃபிஷ் எல்லாம் அவன் மூஞ்சில கையில கால எல்லாத்தையும் பார்த்து சொருவிக்கிச்சு நல்லா. அதுக்கப்புறம் ஹீரோ இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு மாடியில இருந்து கீழே வந்துட்டு இருக்கான். அப்படி வரும்போது ஒரு ரூம் டோர் திறந்துட்டு உள்ள போய் பாக்குறான். பார்த்த உடனே சமஷா என்னடானா, அவனோட அசிஸ்டன்ட் தான் பாத்தீங்கன்னா இவ்வளோத்தையும் பண்ணது, சம்ம டுஸ்ட்ல நம்ம என்னென்னமோ எதிர்பார்த்தோம் ஆனா ஃபைனலா அவனோட அசிஸ்டன்ட்டை இவ்வளோத்தையும் பண்றானே. இதை பார்த்த உடனே ஹீரோ மூஞ்ச பாக்கணுமே. அப்ப வில்லியம் ஹீரோ பார்த்து சொல்றான், உன் பார்ட்னர் பீட் எதுக்கு என்னோட அப்பா சுட்டு சாவடிச்சான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட கதையை சொல்றான். இவங்க அப்பா வேற யாரும் கிடையாது, பீட் வந்து விட்னஸ் சுட்டு சாவடிச்சிருப்பான், அந்த
அந்த விட்னஸ் தான் அவங்க அப்பா. இதுக்காக பீட் வில்லியமோட அப்பாவை சுட்டு சாவடிச்சிருப்பானா, ஒரு போலீஸ்காரன் ஏதோ ஒரு விக்டம ரூப் டாப்ல இருந்து தூக்கி கீழே போட்டிருப்பான், அது வந்து இந்த வில்லியமோட அப்பா பாத்திருப்பான். அப்ப பீட் வில்லியமோட அப்பா கிட்ட நீ எந்த போலீஸ்காரனை பார்த்த அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு பேரை சொல்றான். அந்த பேரை சொல்லி முடிச்ச உடனே இவன் சுட்டு சாவடிச்சிடறான். சாவடிச்சுட்டு அவன் கையில கண்ணை கொடுத்துட்டு இந்த மாதிரி இவனை சுட வந்தான்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான். அப்ப ஹீரோ உள்ள போய் பார்க்கும்போது அந்த வில்லியம் கபோர்டுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ அவனை பார்த்து சைலண்டா இருக்கு கத்தாதான் சொல்லிடுவான். அப்ப ஹீரோ வில்லியம் கிட்ட இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கியே உன் ஒய்ஃபும் குழந்தை பத்தி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு கேக்குறான். அப்ப வில்லியம் எனக்கு எப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு எப்ப குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்றான். அப்ப உன் குழந்தை அழுவுற சொன்ன நான் கேட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது அப்ப அவன் சொல்றான், அதெல்லாம் என்னோட செட்டப் தான், என்னோட லேப்டாப்ல அந்த மாதிரி டியூன் வர வச்சு உன் நம்ப வச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த தோல் எல்லாம் முறிச்சிருந்த யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் தெரித்துக்கிட்டே வந்திருப்பான். அவனை தான் பாத்தீங்கன்னா இந்த வில்லியம் கடத்தி கொண்டு போயிட்டு அவனோட தோலெல்லாம் உரிச்சு அவன் கையில அவங்க அப்பாவோட பேரை பச்சை குத்தி இவன் தான் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ப வச்சிருக்கான். அப்ப ஹீரோ எங்க அப்பா எங்கடான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப இவன் எப்படி அவங்க அப்பா கடத்தலான்னு சொல்லிட்டு காமிப்பான். வில்லியம் ஒருவாடி என்னோட போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, என் ஒய்ஃப் கால் பண்ணு போனை கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோட போன் வாங்கிட்டு போயிருப்பான். அப்படி வாங்கிட்டு போனவன் அவங்க அப்பாவுக்கு ஹீரோ பேசுற மாதிரியே இதெல்லாம் யாரு பண்றான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், காலை 11:00 பழைய சூப் ஃபேக்டரி வாங்க அப்படின்னு சொல்லிருப்பான். அதனால ஹீரோட அப்பா அவனை தேடி வந்திருப்பான். அந்த டைம் பார்த்து வில்லியம் அவனை கடத்திருக்கான். அதுக்கப்புறம் வில்லியம் ஹீரோ கிட்ட சொல்றான், உன் கூட ஒர்க் பண்ற எல்லாருமே பொய் சொல்றாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அதனால பொய் சொல்றவங்களோட நாக்க நான் கட் பண்ணி எடுத்தேன், உனக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்த ஃபிச்சோட ஃபிங்கரை வந்து நான் கட் பண்ணி எடுத்தேன், யாரெல்லாம் தப்பு பண்றவங்களோ அவனை நான் சாவடிச்சேன், ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப நல்லவனா இருந்த, அதனாலதான் நான் உன் கூட டீம் சேர்ந்தேன், இப்ப நீ என் கூட டீம் சேர்ந்துட்டுனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற கெட்ட போலீஸ் எல்லாத்தையும் அழிச்சிருவோம், எல்லாருமே அழிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ உடனே ஓகேன்றான். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன், எங்க அப்பா நீ ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். அப்போ வில்லியம் என்ன பண்றான், கையில துப்பாக்கி எடுத்துட்டு 911 கால் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன், என்ன சுத்தி நிறைய பேர் நிக்கிறாங்க, என்ன சுட டைப் பண்றாங்க சொல்லிட்டு அவனே துப்பாக்கி எடுத்து டம் டம் சுட்டுட்டு போனை கட் பண்ணிடுவோம். அதனால போலீஸ் மட்டும் இல்லாம வேற வேற போர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களை காப்பாத்துக்காக வருவாங்க. இப்படி பேசி முடிச்ச உடனே நான் உனக்கு சொல்றத நம்பறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டு போய் அவங்க அப்பாவை காமிக்கிறான். அப்ப ஹீரோட அப்பா உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா டீபஸ் உருவி அவன் உடம்புல இருந்து அப்படி ரத்தத்தை பொறுமையா வந்து ஒரு பாட்டில புடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வில்லியம் கிட்ட எங்க அப்பா விடுற அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவங்க கிட்ட கண்ணை கொடுத்துட்டு உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒண்ணு என்ன சுட்டு சாவடிச்சிரு, இல்லனா அங்க ஒரு ஸ்பைரல் மாதிரி இருக்கு பத்தி டார்கெட், அதை நீ சுட்டுட்டனா உங்க அப்பா கீழே வந்துருவாரு, உங்க அப்பா தப்பிச்சிடலாம், ஆல்ரெடி உங்க அப்பாவுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பா செத்துருவாரு, என்ன ஒரு குண்டு சுட்டு சாவடிக்க போறியா, இல்ல அந்த டார்கெட்ல சுட்டு உங்க அப்பாவை காப்பாற்ற போறியா அப்படின்னு கேட்கும் போது அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த டைம் இந்த பிளாக் கேட்ஸ் மாதிரி நிறைய போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப வில்லியம் எனக்கு ஒரு ஆன்சர் தெரிஞ்சு ஆகணும், இந்த ஆர்டிகல் 8 என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப மார்க்க சொல்றாரு, ஆர்டிகல் 8னா ஒண்ணும் கிடையாது, இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்க சிட்டில இருக்க எல்லா பீப்பிளும் வந்து ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணாங்க, எங்களுக்கு வந்து பிடிக்கல, நாங்க என்ன பண்ணிட்டோம், இன்னசென்ட் பீப்புள் எல்லாம் கூட்டின்னு போய் கொலை பண்ண ஆரம்பிச்சோம், அப்படி கொலை பண்ணதுனால இங்க வந்து கிரைம் ரேட் அதிகமா இருக்கு, சோ போலீஸ் வந்து எங்களுக்கு காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போலீஸ்க்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பத்துல இருந்தான் போலீஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய இன்னசென்ட் பீப்பிளை கொலை பண்ணி அவங்க மேல நிறைய பழிய போட்டுட்டு எல்லாருமே போலீஸ் தான் காப்பாற்றுற மாதிரி வந்து பில்டப் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து ஆர்டிகல் 8 சொன்ன உடனே வில்லியம் கேக்குறான், உங்க அப்பாவுக்கு ரைட் ஹேண்ட்ல இருந்த உமன் யாரும் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அது வேற யாரும் இல்ல ஆஞ்சுதான், அவதான் வந்து என்ன ஒண்ணா பண்ணிட்டோம் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னவ, அதனாலதான் நான் அவளே கவர் பண்ணி காலி பண்ணிட்டு அப்படின்னு சொல்றான். சோ இதே டைம்ல என்ன ஆகுதுன்னா போலீஸ் உள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ், ஒன்னு அவங்க அப்பா காப்பாத்தணும் இல்லைன்னா இவனை சாவடிக்கணும். அதனால ஹீரோ அவங்க அப்பா காப்பாத்துக்காக அந்த ஒரு பாயிண்ட்ல சொல்றான், அதனால அவங்க அப்பா கீழே வந்து விடுறாரு. அந்த டைம் வெளியே இருக்க போலீஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா உள்ள இன்னும் கன் ஃபைர் நடக்குது, உள்ள ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்த கட் பண்ணி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வில்லியம் போட்டு அடி என்ன அடிக்கிறான், இப்படி வெளியே கட் பண்ணியிருந்த அந்த போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த டோரை ஒட்டி இருந்த ஒரு ஒயரையும் கட் பண்ணிடுறாங்க. அந்த ஒயரை கட் பண்ணதுனால ஹீரோட அப்பா இந்த செயின் கட் ஆகுதுனால மேல ஒரு செயின் இழுக்க ஆரம்பிக்குது, அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏந்துக்கிறாரு. ஏந்துக்கும் போது அந்த டைம் பார்த்து போலீஸ் எல்லாம் உள்ள உடச்சிக்கிட்டு வராங்க. உள்ள உடச்சிட்டு வந்தவொடனே ஹீரோ அந்த டைம் அவங்க அப்பா பார்த்துட்டு நோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான். அப்ப எல்லா போலீஸும் அவனை சுட வரும்போது அவன் கீழே குனிஞ்சிட்டு எங்க அப்பாவை சுட்டுறாதீங்க கத்திட்டே இருக்கிறான். ஆனா இந்த மார்க்கஸை கட்டி போட மிஷின் ஆட்டோமேட்டிக்கா கண்ணு ரிலீஸ் பண்ணுது, அங்க இருக்க போலீஸை பார்த்து ஏமனுது. போலீஸ் என்ன பண்றாங்க, இவங்க அப்பா தான் சுட வரதான் நினைச்சிட்டு ஹீரோட அப்பாவை தாறுமாறா சுட்டு சாவடிக்கிறாங்க. அப்ப ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அந்த வில்லியம் என்ன பண்றான், அப்படியே அங்க வந்து தப்பிச்சு ஓடி போயிடறான். அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு படம், எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சஸ்பென்ஸும் த்ரில்லரா இருந்துச்சு. சோ நெக்ஸ்ட் டைம் வேற ஏதாவது ஒரு வித்தியாசமான மூவில பாக்கலாம். மடலன் சைனிங் ஆஃப், நான் உங்க MJ. பை, டேக் கேர்.